ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். பூமி மிகவும் பெருசு, பல உயிரினங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. மனிதர்களோட நட்பா பழகிற விலங்குகளை எல்லாம் பெட்ட வச்சுப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா காட்டு விலங்குகளை கூட வீட்டு விலங்க கூடவே வச்சுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இயற்கை அதோட குணத்தை காட்டதான் செய்யும். அப்படி இருக்கிற சில ஆபத்தான பெட்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்குள்ள உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். பேர்ஸ் கரடின்னு சொன்னதுமே டெடி பேர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி கரடியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறவங்களும் ஒரு சிலர் இருக்கதான் செய்யறாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 pounds வரைக்கும் அசால்ட்டா வளரும். பற்களும் 2-4 inches வரைக்கும் இருக்கும். கரடிகளோட குட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா செம கியூட்டா, யாருக்கும் ஆபத்தை தராதான். ஆனா அதுங்கெல்லாம் பர்மனண்டா குட்டியா இருந்துறதுல சில வருஷத்திலேயே சடசடனு நம்மளை விட உயரமா வளர்ந்துரும்னு சொல்றாங்க. அப்படி வளர்ந்துச்சுன்னா நமக்கு தான் டேஞ்சர். இதோட பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை வச்சு புலி சிங்கம்லாம் கூட தோற்கடிச்சிடும். உலகத்துல சில மனுஷங்க பாத்தீங்கன்னா கரடிகளை பேட்டா வளர்த்துட்டு வராங்க. அண்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காம நிறைய இடத்தை சுத்தி பார்க்க ஆசைப்படுவாங்க. சோ எப்ப வேணாலும் எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி செய்யும்னு சொல்றாங்க. இதுங்கள கருப்பு கரடியை தான் அதிகபட்ச பேர் பேட்டா வளர்ப்பாங்களாம். அண்ட் அதுங்க தான் நிறைய அட்டாக்ஸுக்கு காரணமும் கூட. இந்த அட்டாக் எல்லாமே காட்டு பகுதியில நடந்ததும் சரி, அப்படி இல்ல மனிதர்கள் வாழ்ற சரௌண்டிங்ஸ்ல நடந்ததும் கூட. சோ உஷாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த லிஸ்ட்ல பாம்பு இருக்குதுன்னு சொன்னதும் அதுவும் விஷம் இருக்கிற பாம்புன்னு சொன்னதும் எவனா அதையெல்லாம் பெட்டா வளர்ப்பான்னு யோசிப்பீங்க. ஆனா ஃபேக்ட் என்னதுன்னா நிறைய பைத்தான்ஸை நிறைய பேர் பெட்டா வளர்க்கிறாங்க. நம்ம எல்லாம் ஜூக்கள்ல தான் பாம்பு அதிகமா பாத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா வீடு வாசல்ல எப்பயாச்சும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். உலகத்துல நிறைய பேர் பாம்பை கலெக்ட் பண்றதுக்குன்னு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல காப்பரேட்டுங்கிற பாம்பு தான் நிறைய பேருக்கு மத்தியில ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வகையான பாம்பை வளர்க்கறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதான். அதாவது யாரு வேணாலும் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கூட இதை பெட்டா வளர்க்கலாமா? அப்படியே வளர்க்க நினைச்சாலும் அதிகமான கேரிங்கும் நிறைய எஃபர்ட்டும் தேவைப்படும். இதுக்குன்னு தனியா கூண்டு ஒண்ணுதான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னா கொண்டுட்டு போயிட்டு காட்டு பகுதியில விட்டுறணும். இருந்தாலும் நிறைய பேரோட ஒபினியன் என்னதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பாம்பை பெட்டா வளர்க்கவே கூடாதுன்னு, ஈவன் ஹேண்டில் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. லார்ஜ் கேட்ஸ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பூனை வளர்க்கிற மாதிரி நிறைய பேர் வீட்டுல, அதாவது பணம் அதிகமா வச்சிருக்கவங்க புலிய வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி வளர்க்க நினைக்கிறது கட்டாயம் நல்லதே கிடையாது. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8-12 inches நீளம் வரைக்கும் அசால்ட்டா வளருவாங்க. அண்ட் எடையும் பாத்தீங்கன்னா 600 pounds வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி புலி சிங்கங்களுக்கு அதோட தாடையும் பற்களும் தான் பலமே. 4 inches வரைக்கும் இதோட பல்லு இருக்குமா? அண்ட் இதுங்க எல்லாமே காட்டு விலங்குங்க. சோ எப்ப வேணாலும் ரூடா பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இதுங்களோட குட்டியும் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சமத்தா இருக்கும். ஆனா அதுங்களும் காட்டு விலங்குக தான். சோ பிஹேவியர்ஸ் பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு சிங்கத்தையோ சிறுத்தை புலியையோ வீட்டுல விலங்கா வளர்க்க நினைச்சா ஆபத்து அதிகம் தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய புலி சிங்கம்லாம் அதோட ஓனர்ஸ் கிட்ட பாசத்தை கொட்டி வழியறத நம்ம பார்த்திருப்போம். எனி டைம் அதுங்க ரூடா இருக்கிறது கிடையாது. சம் கேசஸ்ல பாதுகாக்கவும் செஞ்சிருக்குங்க. இவங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு அதிக ஸ்பேஸ் தேவைப்படும். அப்படி குட்டியான இடத்துல வளர்க்க நினைச்சா பஞ்சத்துல இருந்த மாதிரி மெலிஞ்சி போயிடும் சொல்றாங்க. இவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சோ கோடீஸ்வரங்க மட்டும்தான் வளர்க்கவே முடியும். இப்போதைக்கு ஒரு 4000 புலிங்க கிட்ட தான் பூமியில உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அதுங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. குரோக்கோடைல் மானிட்டர். இந்த விலங்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்லயும் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஊர்வனங்களை பெட்டா வளர்க்க நினைக்கிறவங்களுக்கும் ப்ரொஃபஷனலா இதை ஹேண்டில் பண்ண நினைக்கிறவங்களுக்கும், அப்படி இல்லைன்னா பித்து பிடிச்சவங்க தான் இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் பெட்டா வளர்க்க ஆசைப்படுறதா சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சமத்தா செவுத்துல ஊர்ந்து போயிட்டு இருக்க பள்ளி மாதிரி தெரியும். அதனால ஆபத்தே இல்லாத விலங்கோன்னு நம்மளை யோசிக்க வச்சிரும். குரோக்கடைல் மானிட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 8-12 inches நீளம் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. சோ இதை வளர்க்க நினைச்சா தங்குறதுக்கு மிகப்பெரிய கூண்டு தேவைப்படும். அண்ட் இதை இப்ப வளர்க்கிறவங்களும் செய்யற தப்பு இதுதான். குட்டியான இடத்துல இதை அடைச்சி வச்சிருப்பாங்களாம். முதலைங்க மாதிரியே இதோட ஒரு கடியே போதும் நம்ம எலும்ப பதம் பாக்குறதுக்கு. ஏன்னா பலமான தாடையாலையும் ஷார்ப்பான பல்ல வச்சும் எதை வேணாலும் மென்னு துப்பிடுமா. பார்க்கறதுக்கு படு பயங்கரமா தெரியலனாலும் இதை பத்தி கேட்டா கொலை நடுங்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தெரியாதனமா நம்மளை கடிச்சிட்டாலும் அதோட எச்சில் நம்ம ரத்தத்துல கலந்து அதன் மூலயமா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட எச்சில் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகுற மாதிரி பல பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரிஞ்சும் யாராச்சும் இதை ஓன் பண்ணணும்னு நினைச்சா மென்டலாவும் பிசிக்கலாவும் முக்கியமா பைனான்சியலாவும் இதை பெட்டா வளர்க்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட செட் ஆகாதான். ஓல்ட்ஸ்
ஹாரி பாட்டர் படத்துல ஆந்தையை பார்த்திருப்பீங்க. யூஎஸ்ல எல்லாம் ஆந்தையை பெட்டா வளர்க்கறதுக்கு தடை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு லைசன்ஸ் வாங்கி எங்களால பாத்துக்க முடியும்னு சொல்லி பெட்டா வளர்த்துட்டு வர்றாங்க. சரி, இதை பாத்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பணம் தேவைப்படுமா? அப்படியே வளர்க்க நினைச்சாலும் கூண்டுல வச்சுதான் வளர்க்க முடியும். பூனையை விட மோசமா அட்ராசிட்டி பண்ணி வீட்டை ஒரு வழி பண்ணிரும் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான டாக்டர்ஸும் அதிகம் கிடையாது. என பல வெட்டினரியன்ஸ் ஆந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கும் அதை கேர் பண்றதுக்கும் ட்ரெயின் ஆகலன்னு சொல்றாங்க. அதுங்களோட ஷார்ப்பான மூக்கையும் அப்புறம் ஷார்ப்பான நகங்களை வச்சு மத்த உயிரினத்தை தாக்குமா, அதுல மனிதர்களையும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நம்ம ஓவரா அதுங்க கிட்ட திமிரு காமிச்சிட்டு இருந்தா அந்த திமிரு பண்றதும் அதுங்களுக்கு பிடிக்கலன்னா அதோட ரிசல்ட் நம்மளோட முகத்துல ரத்த கலரி தானா? அண்ட் வீட்டுல எலி பூனைன்னு வேற பெட் அனிமல் இருந்துச்சுன்னா இதுங்களால அதுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதை வளர்க்கணும்னு நினைச்சா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும்னு சொல்றாங்க. கின் கஜாவ். இந்த விலங்கு எல்லாமே லெமர்ஸோட சொந்தக்காரங்களாம். அண்ட் இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றாங்க. மற்ற கண்ட்ரில இருக்கவங்களாம் இதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவா. அங்க இருக்கிற மழைக்காடுகள்ல வாழ்ந்துட்டு வர ஒரு பாலூட்டி உயிரினம். இதுங்க அதிகபட்சமே 7 pounds வரைக்கும் தான் வெயிட் போடும். அண்டு பார்க்கறதுக்கும் சாதுவா சமத்து குட்டியா தான் தெரியும். பட் இதுங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பான பற்கள் இருக்குதான். அண்ட் இதுங்களோட எனர்ஜி லெவலும் எப்பவுமே ஹையா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவே ஆபத்துக்கான அறிகுறியா. இதை பெட்டா வளர்க்கிறவங்களும் சரி, அப்படி இல்ல வெளியே எங்கேயாச்சும் இது தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்ப நினைச்சா அவங்க கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்கும்னு சொல்றாங்க. இதுங்க மனிதர்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாதான், ஈவன் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாகுற அளவுக்கு போகுமா. எதுவா இருந்தாலும் சரி, இதை பெட்டா வளர்க்கிறது மிகப்பெரிய டாஸ்க். ஏன்னா வைல்ட் லைஃபை விட்டு வெளியே வந்ததும் மனிதர்களை சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸால இதுங்களுக்கு ஹியூமனிட்டி பவர் கம்மியாகணும்னு சொல்றாங்க. அதனால ஆயுட்காலமும் குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதான். இதுவே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல இதுங்க வாழ்ந்துட்டு வந்துச்சுன்னா 20 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குமா? ஓல்டு வேர்ல்டு மங்கீஸ். இவங்களோட பிறப்பிடமே ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் தான். இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க அழகான மலைக்காடுகள்லயும் மலைப்பகுதி அதிகம் இருக்க இடத்துலயும் தான் இந்த வகையான குரங்குங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில கேசஸ்ல யூரோப்லயும் கூட இதை பார்த்ததா சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே ஒரிஜினல் கிடையாதான், மேபி கிட்னாப் பண்ணிட்டு போனதா இருக்கலாமா. இவங்க ரொம்பவே சாதுவான், பார்க்கறதுக்கு மனிதர்களோட குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால அதை கட்டி பிடிக்க நினைச்சா ஆபத்து நமக்கு தான். ஏன்னா இந்த குரங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பான பல்லும் அது கூடவே ஷார்ப்பான நகங்களும் இருக்குதான். அதை வச்சு நிறைய பேரை இதுவரைக்கும் பதம் பார்த்திருக்கேங்க. அண்ட் எல்லா சிச்சுவேஷன்லயும் இதை ப்ரெடிக் பண்ணவே முடியாது. எப்ப என்ன செய்யும்னு அதுங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதுங்களோட சைஸை பொறுத்து நமக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுங்கள இருக்க குட்டிகள்லாம் பெருசா மனிதர்களை தாக்காதான். இதுவே வயசான கட்டைங்கள்லாம் தன்னோட ஆட்டிடியூட காட்டும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வயசான குரங்குகளுக்கு சிவியரான சில நோய்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எல்லாமே மனிதர்களுக்கு ஆபத்தும் கூடவா. சோ இதை பெட்டா வளர்க்கிறவங்க அடிக்கடி இதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுமா, ஏன்னா எப்ப இதுங்களுக்கு நோய் வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சோ இதை வளர்க்க நினைச்சா பிசிக்கலாவும் பைனான்சியலாவும் ரெடியா இருக்கணும். புல் டாக் மிக்சர். ஒரு பெட்டை வளர்க்க ஆரம்பிக்கிறதுனா மேபி அவங்களுக்கு சில சோகமான சம்பவம் ஏதாச்சும் நடந்திருக்கலாம். அதுக்காக தான் நிறைய பேர் பெட்டை வளர்க்க ஆசைப்படுவாங்க. வுல்ஃப் டாக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வரைக்கும் பெட்டை வளர்த்திருக்காங்களாம். அப்படி வளர்த்ததுல சில பர்சன்டேஜ் ஓனர்ஸ்க்கு அந்த டாகால் அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்கால மட்டுமே 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வுல்ஃப் டாக்ஸ் பெட் அனிமலா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹைபிரிட்ல நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் இதுல காமனா இருக்கிறது கிரே கலர் தானா. அலாஸ்கன் மெலமெட்ஸ் அண்ட் சைபீரியன் ஹஸ்கியை தான் கிராஸ் பண்ணி ஹைபிரிடா வுல்ஃப் டாக்ஸ் உருவாக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாய்களும் ஓனாய்களும் ஒரே நேச்சர்ல இருந்ததா சொல்லப்படுது. அதனால பிசிக்கல் பிஹேவியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஓனாய்கள்லாம் காட்டு விலங்காகவும் நாய்கள்லாம் வீட்டு விலங்காகவும் தான் பார்க்கிறோம். நாய்கள்லாம் நம்ம சொல்ற பேச்ச கட்டாயம் கேட்கும், ஆனா ஓனாய்கள் அப்படி கிடையாது. அதுதான் லீட் பண்ண நினைக்கும்னு சொல்றாங்க. ஓனரையே டாமினேட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே தான் இந்த வல்ப் டாகும் பண்ணுமா. சம்டைம்ஸ் இது ரொம்ப கோவப்படுற மாதிரி தெரிஞ்சா அது கிட்ட சிக்கினவங்க சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.